ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் இன் ஆல் நிம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லன்ச் ப்ரிப்ரேஷனும் ப்ளஸ் ஈவினிங் ரொட்டீனும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ப்ளஸ் ஈவினிங் வந்து ஒரு சூப்பராக ஒரு ஸ்வீட் வடை ரெசிபியும் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா சாதம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சாதம் வந்து நானும் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் சாதம் வடிச்சிட்ருந்தேன். ஸோ இப்போ வந்து சாதம் வந்து வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதத்தை வந்து வடித்து சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ நிறைய நம்மளோட பாடிக்கு வந்து நிறைய அது வந்து ஹெல்ப் பண்ணுது வடித்து சாப்பிட்றதுனால. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வடித்து சாப்பிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து குக்கர்லேயே ஃபுல்லாக வச்சுட்டேன். மோஸ்ட்லி இந்த நீர் காய்கறிகள்லாம் இருக்க பாருங்கள், முள்ளங்கி, சுரக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாம்பார் வைக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், குயிக்காகவும் முடிஞ்சிடும். குக்கர்லேயே எல்லாமே வெங்காயம், தக்காளி, பருப்பு, காய்கறி எல்லாமே போட்டு ஒன்றா வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரசம் ப்ரிப்பரேஷன். ரசம் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புளியும் தக்காளியும் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருட்களாக போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ரசம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கரைச்சி நம்ம கையால் எல்லாத்தையும் நல்லா போட்டு பிசைஞ்சு பிசறி விட்டு நல்லா இது பண்ணி விட்டு தாளித்து கொட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் அந்த ரசத்தோட ரசத்தில் உள்ளது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி அது டேஸ்ட்டே வந்து நல்லா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ரசம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வளவளப்பு தன்மை வந்து இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும் மோஸ்ட்லி. ஏன் அந்த வளவளப்பு தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெண்டைக்காயை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போமே எடுத்து கழுவி கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வளவளப்பு தன்மை வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வெண்டைக்காய் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் கட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா ஃபேன் காற்றுலேயோ இல்லை லைட்டாக வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துலையோ வச்சிட்டிங்கன்னா கூட நல்லா ஃபேன் காற்றுலேயே நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஈரத்தன்மையெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் வந்து நம்மளோட வெண்டைக்காய் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்மளோட லன்ச் ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அப்பளமும் பொறிச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்மளோட சூப்பரான ஒரு லன்ச் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் வந்து இந்த சமையல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட கிச்சன் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அப்படியே பாத்திரங்களை வைக்கும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இடத்தையும் அடைக்கும், அது வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து நிறைய மறுபடியும் அந்த வேலை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் அந்த கடாயோடையோ இல்லை அந்த குக்கரோடைய வச்சிட்டிங்க அப்படின்னா அது வாஷ் பண்ணுறதுக்கு மறுபடியும் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வந்து ஈவினிங் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு எப்போல்லாம் நம்ம வாங்குகிறோமோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாலும் சரி மொத்தமாக வாங்கினாலும் சரி நீங்கள் உடனே கையோட வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போல்லாம் எடுத்து அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு க்ளீன் பண்ணி வச்சா நமக்கு ஒரு திருப்தியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதியம் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தண்ணி வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கலாமேன்னு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக மறந்து போயிட்டேன், ஞாபகமே இல்லை. என்ன ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் வந்து பாத்திரமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக போய் பார்த்துருந்தா பாத்திரமே உருகி ஸ்டவ்வில் ஊற்றிருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ உண்மையிலுமே ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த பாத்திரம் பாருங்கள் எப்படி ஆகிட்டு. ஸோ இது தண்ணின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணின்றதுனால அது இதாகிட்டு. இதே ஒரு எண்ணெயோ வேறு ஏதோ இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பட் ஸ்மெல்ல நமக்கு காட்டி கொடுத்துரும், பட் தண்ணின்றதுனால சுத்தமாக அந்த எதுவுமே இல்லாதனால சவுண்டும் கேட்கல ஸ்மெல்லும் வரல. ஸோ பார்த்திங்கன்னா பாத்திரமே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சனை விட்டு நகர்றது ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடை ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மதியம் படுக்க போகும்போதே கொஞ்சமாக வந்து உளுந்தும் அரிசி உளுந்து வந்து ஒரு கப்புனா ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி வந்து சேர்த்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ஈவினிங் வந்து பால் சுட வைக்கிற நேரத்தில் ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வடை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சமாக தேங்காயும் ஒரு 2 ஏலக்காயும் போட்டுட்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் ப்ளஸ் சர்க்கரை நீங்கள் எதனால சேர்த்துக்கலாம், பட் வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் உளுந்து அரைச்சதுக்கப்புறம் வெல்லம் சேர்க்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியே சேர்த்துருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஏன்னா வெல்லம் வந்து தண்ணி விடுன்றதுனால அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட வடை ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். பால் வந்து சைட் பை சைடாக காஞ்சிட்டே இருக்கிறதுக்குள்ளே இந்த வடை ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இந்த வடை ரெசிபியை ஸ்வீட்டான இந்த வடை ரெசிபியை செஞ்சுக்கிட்டே நாம் இப்போ ஒரு சூப்பராக ஒரு பாட்டு கேட்டுடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அன்பே உன் பார்வைகள் கண்டு எனக்காகத்தான் என்று இரவோடு நான் எரிவதும் பகலோடு நான் நுழைவதும் நீ வாழும் அரைதனில் நின்று உன் வாசம் ஆசையில் உண்டு நுரையீரல் பூ மலர்வதும் நோய் கொண்டு நான் அழுவதும் அக்கம் பக்கம் நோட்டம் விட்டு ஆழை தின்னும் பார்வைகளும் நீரில் கண்டு உண்மை சொல்ல நெஞ்சில் முட்டும் வார்த்தைகளும் மார்பை சுடும் தூரங்களில் சுவாசங்களும் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.